ரசூலில்லாஹி அலைஹி வலைக்கும் அம்மா வபரத்து அர்மியான ஜெம் டிவி நேயர் பெருமக்களை உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் இறைவனின் அருளும் அன்பும் நிரப்பமாக உண்டாகட்டுமாகுக அருமையான நேயர் பெருமக்களே இஸ்லாமிய நற்போதனைகளை தினந்தோறும் பார்த்து வருகிறோம் நமது வாழ்விற்கு படிப்பினைக்குண்டான சில வரலாற்று செய்திகளையும் பார்க்கிறோம் இப்ராஹிம் அபுன் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலேஹி அன்னவர்களிடத்திலே ஒரு வாலிபன் ஒரு கேள்வியை கேட்கிறான் தமது பாவத்திலிருந்து மீட்சி பெற வழி இருக்கிறதா அதற்குண்டான விடை என்ன என்று கேட்கிற பொழுது இப்ராஹிமுபுன் அதிகம் ரஹமத்துல்லா அலேஹி அன்னவர்கள் சொல்வார்கள் நீ பாவம் செய்து வாழ வேண்டும் என்றால் சில நிபந்தனைகள் உண்டு அந்த நிபந்த நிபந்தனைகளை உன்னால் கடைபிடிக்க முடியுமா என்று கேள்வி கேட்கிட்டு அதில் சில நிபந்தனைகளை வைக்கிறார்கள் தொடர்ந்து அந்த நிபந்தனைகள் என்னவென்பதை பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் அந்த ஐந்தாவது நிபந்தனை என்ன அந்த வாலிபரிடத்தில் இப்ராஹிம் முபின் அதுகம் ரஹமத்துல்லா ஒரு கேள்வியை கேட்பார்கள் வாலிபா இந்த உலகத்திலே வாழ்கிற இந்த உலகத்தில் வாழும் சமயத்தில் பாவ செயல்களை செய்து வாழக்கூடிய மக்களுக்கு இறைவனுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா இறைவனுக்கு சிறுக்கு வைத்து இறைவனுடைய அனைத்து விதமான கட்டளைகளையும் மீறி இறைவனுக்கு எதிராக எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ அவனுக்கு தீர்வு நரகம் என்று இறைவன் கு ஆணிலே கூறியிருக்கிறான் அப்படி இருக்க அந்த நரகத்திற்கு சில மலக்குகள் உன்னை இழுத்து செல்வார்கள் நரகத்தில் உன்னை எப்படியாவது தூக்கி போட்டுறனும் என்று இழுத்து செல்வார்கள் அப்படி இழுத்து இழுத்து செல்லக்கூடிய அந்த மலக்குகள் இருக்கிறாங்கல்ல அந்த மலக்குகளிடத்தில் ஒரு கேள்வி உன்னால் கேட்க முடியுமா அந்த மலக்குகளிடத்து நான் கேள்வி கேட்கறதா அது எப்படி முடியும் என்ன கேட்குறோம் என்னை நரகத்தில் தூக்கி போட போகிறீங்களே இந்த நரகத்தில் தூக்கி போடுவதற்கு முன்பாக என்னை நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் நான் நல்ல அமல்கள் செய்து நல்ல மனுஷனாக உங்களிடத்தில் வந்துடுவேனே என்னை நீங்கள் சொர்க்கத்தில் போய் விட்டுடலாமே அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த மலக்குகள் எப்படி நமக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள் உலகில் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை இருக்கிறதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஐம்பது ஆண்டு காலமோ அறுபது ஆண்டு காலமோ எழுபது ஆண்டு காலமோ எத்தனை ஆண்டு காலமாக இருந்தாலும் அந்த ஆண்டு காலத்திலே அந்த வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்வதிலிருந்து விலகி தீமைகளை மட்டுமே செய்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் இறைவன் நமக்கு நரகம் என்கிற தண்டனையை கொடுத்து விடுவானே அந்த நரகத்திலே கடினமான வேதனைகள் கொடுக்கப்படுகிறது அந்த வேதனைகளை அனுபவித்து நம்மால் வாழ முடியாதே என்கிற அச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வந்துவிட்டதென்றால் நரகத்திற்கு பயந்து ஒரு மனிதன் தமது வாழ்வை நன்மைக்காக வேண்டியே முழுமையாக அர்ப்பணித்து விடுவான் அதுதான் உண்மை இறைவன் திருக்குற ஆணிலே கூறுகிறான் என்கிற தொடர் வசனத்திலே இறைவன் கூறுவான் நரகத்திற்கு என்று ஒரு மனிதன் முடிவு செய்யப்பட்டு விட்டால் அந்த மனிதனை மலக்குகள் இழுத்து சென்று தூக்கி எறிஞ்சிருவாங்களாம் நரகத்தில் போய் தொலை அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அந்த மாதிரி நரகத்திற்குண்டானவர்களை தூக்கி எறிஞ்சிடுவான் கொஞ்சம் கூட மரியாதையே இருக்காது கண்ணியமே இருக்காது மனசு சிந்தனையே இருக்காது பாவம் செய்துவிட்டு இறைவன் கொடுத்த ஆயுளை நன்மைக்காக வேண்டி பயன்படுத்தாமல் தீமைக்காக வேண்டி கெட்ட செயல்களுக்காக வேண்டி ஹராமான பாவ செயல்களை உன் வாழ்க்கையை கழித்துட்டு வந்திருக்கிறேயே சுருக்கத்துக்கு எப்படி உன்னை அனுப்ப முடியும் நரகத்துக்குள்ள போ அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் தூக்கி எறிவாங்களாம் அந்த மலக்குகள் போய் நான் எப்படிங்க கெஞ்ச முடியும் எனக்கு ச அவகாசம் கொடுங்க நான் உலகத்தில் போய் வாழ்ந்து நன்மைகளை செய்து வருகிறேன் என்று எப்படி என்னால் கெஞ்ச முடியும் எந்த முகத்தை வைத்து நான் கெஞ்ச முடியும் என்று வெட்கப்பட்டு நான் திரும்பிடுவேனே அப்படின்னு சொன்ன பொழுது இமாம் இப்ராஹிம் அதிகம் ரஹமத்துல்லாகி அவர்கள் அந்த வாலிபிடத்திலே சொல்வார்கள் வாலிபா நான் வைத்த ஐந்து நிபந்தனைகளும் உன்னால் செயல்படுத்த முடியாது அப்படி செயல்படுத்த முடியாத இந்த நிபந்தனைகள் இருக்கிற பொழுது படைத்த இறைவனுடைய விஷயத்திலேயே நீ இப்படி சோர்வடைந்தவனாக இருக்கிறாய் பாவியாக ஏன் இருக்கிறாய் உன் வாழ்க்கையை மாற்றி இறைவனிடத்திலே என் இஸ்திகார் தேடு பாவம் மன்னிப்பு கேளு இறைவன் உன் பாவத்தை மன்னிப்பான் இறைவனிடத்திலே மண்டியிட்டு சஜிதாவிலே அழுது இறைவா என் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்து விட்டேன் இறைவா என் வாழ்க்கையை சீர்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு தர மாட்டியா என் வாழ்க்கையை சீரழித்து விட்டேனே இறைவா என்று கண்ணீர் மல்க ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாவது இறைவனிடத்திலே மண்டியிட்டு மன்றாடி பாவம் மன்னிப்பு கேள் உன் வாழ்விற்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று அந்த வாலிபரிடத்திலே இமாமமுனா இப்ராஹிம் அதிகம் ரஹமத்துல்லா சில விஷயங்களை சொன்னார்கள் அந்த வாலிபன் திகைத்து விட்டான் அந்த வாலிபன் திகைத்தது மட்டுமல்ல ஆச்சரியப்பட்டு ஹசரத் அவர்களே என் வாழ்க்கையை நான் அறியாமையில் கழித்து விட்டேன் என் வாழ்க்கையில் அறியாமல் நன்மைகளின் பக்கம் செலுத்தாமல் தீமைகளால் நான் மூழ்கடிக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டுவிட்டேன் இனிமேலாவது என் வாழ்க்கை நன்மைக்குரியதாக இருக்க வேண்டும் இனிமேல் என் வாழ்க்கை சீரழிவை விட்டும் சீர்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் நான் நிச்சயமாக இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கப் போகிறேன் என்று அந்த வாலிபன் இறைவனை சார்ந்து வந்ததாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் அருமை வாலிபர்களே ஹராமரான விஷயங்களில் மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களே தீயச் செயல்களிலே மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரழித்து விடாதீர்கள் உங்களை பெற்றெடுத்த உங்கள் தாய் தந்தையர்கள் உங்களை சொர்க்கத்திற்குண்டானவர்களாக உருவாக்க நாடுகிறார்கள் நீங்களும் அரகத்திற்கு செல்ல ஆசைப்படுகிறீர்கள் அத்தகைய தீய காரியங்களை விட்டும் உங்களை நீங்கள் தவிர்த்திருந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் அதிகம் நன்மைகள் செய்கிற மக்களில் ஒருவராக நாம் யாவரையும் சேர்த்து அருள் புரிவானாக வரஹ்மத்துல்லாஹி வலைக்கம் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்தி